ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, உங்களுக்காக ஒரு பெஸ்ட்டாக மேஜிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து நம்ம கூட யார் ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்னா, சித்தா டாக்டர்ஸ் வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க. ஏன்னா அவங்கள வச்சு தான் நம்ம மெயினாக பண்ண போகிறோம். இந்த மேஜிக்கை பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னென்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுங்கள். அந்த மேஜிக் நல்லா இருந்துச்சுன்னா லைக்கும் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒன்று ட்ரை பண்ணுறேன், நீங்களாக இருக்கீங்கன்ற ஒரு தைரியத்தில் தான் நான் ட்ரை பண்ணுறேன். ஒருத்தவங்க உயிரோட இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஓகே, யார் இதில் பல்ஸ் செக் பண்ணுவீங்க? பென் கொடுங்க. பென், ஆ இதை நீங்கள் வச்சுக்கோங்க. பல்ஸ் செக் பண்ணுங்கள். பீட் துடிக்கும் போது ஒரு ஒரு டேப் பண்ணுங்கள். அதாவது துடிக்கும் போது ஒரு ஒரு டைம். சப்போஸ் நின்றுடுச்சுன்னா என்ன அர்த்தம்? செத்து போயிட்டாங்கன்னு அர்த்தம். சரி, ஓகே. சப்போஸ் ஏதாச்சுன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகேங்களா? வச்சுக்கோங்க, செக் பண்ணுங்கள். இல்ல, அந்த பல்ஸ் அந்த பீட் வந்து கேட்டுட்டேதான் இருந்துச்சு. திடீர்னு எப்படி ஸ்டாப் ஆச்சுங்கிறதே தெரியல. உண்மையாவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 செகண்ட் கிட்ட ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடுச்சு. ஷாக்கா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா வந்துச்சு. ஷாக்கா தான் இருந்துச்சு. ஆக்சுவலி அவரு சடனா அவரு டவுன் ஆகும், எனக்குலாம் ரொம்ப பயமே வந்துருச்சு. ஏதாவது 108 கால் பண்ணலாமா அந்த லெவலுக்கு தான் எனக்கு இருந்துச்சு. பட் ஆனா அவர் திரும்பி உயிரோட வந்துட்டாரு, அது வரைக்கும் எனக்கு ஹாப்பி. ஒரு மேஜிக்காக இப்படி பல்ஸ் ஸ்டாப் பண்ணி பண்றதுலாம் ரொம்ப ரிஸ்க். பட் ஆனால் அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது தான். இன்னும் ரொம்ப நேரம் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம். எல்லா நேரம் மாதிரி இருக்காது. லைஃப் த்ரெட்டனிங் தான் இதெல்லாம். ஆக்சுவலி அமேசிங்காக இருந்துச்சு. பட் அந்த பல்ஸ் அவர் கண்ட்ரோல் பண்ணதான் என்னால் இன்னமும் இமேஜின் பண்ணவே முடியல. ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு வந்து பல்ஸ் வந்து ஸ்டாப் ஆகிதான் இருந்துச்சு. நார்மலாக வந்து பேஷண்ட்ஸ்க்கு பல்ஸ் இல்லை அப்படின்னாலே நம்மளோட ரொம்ப டெத் கண்டிஷன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோம். நீங்கள் இந்த மேஜிக் பண்ணுறதுக்காக இவ்வளோ தூரம் சிவியராக வந்து இந்த மாதிரி ஜஸ்ட் சும்மா பண்ணலாம். பட் அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ரொம்ப வித்ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபெயிண்ட் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. என்னை பொறுத்தவரை ஜஸ்ட் அதை அவாய்ட் பண்ணுறது. பட் செம்ம அமேசிங், சூப்பராக இருந்துச்சு.